விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் அமைதியான முறையில் நடந்து முடிந்ததாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதன் முடிவு வருகிற 24ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி நாங்குநேரி மற்றும் புதுச்சேரியில் உள்ள காமராஜர் நகர் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் 12 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. 275 இடங்களில் 384 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பதற்றமான 50 வாக்குச்சாவடிகளிலும் மிகவும் பதற்றமான 6 வாக்குச்சாவடிகளிலும் துணை இராணுவத்தினர் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர். இத்தொகுதிக்கு உட்பட்ட கல்யாணம் பூண்டியில் தேமுதிக மற்றும் பாமக நிர்வாகிகள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். 96வது சாவடியில் முகவர்களுக்கு அளிக்கப்பட்ட தொகையை பங்கிட்டுக் கொள்வதில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் 170 இடங்களில் 299 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. 23 வேட்பாளர்கள் களத்தில் நின்றதால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தன. நாங்குநேரி அதிமுக வேட்பாளர் நாராயணன் ரெட்டியார்பட்டியில் தனது வாக்கினை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது வாக்கினை கூட இந்த தொகுதியில் பதிவு செய்ய முடியாத காங்கிரஸ் வேட்பாளர் மக்களுக்கு என்ன நன்மை செய்வார் என கேள்வி எழுப்பினார். எதிர்கட்சி வேட்பாளர் இங்கே ஓட்டிருக்கா? அவருக்கு ஓட்டிருக்கா? ஓட்டளித்தாரா? அவர் வந்து விமானத்தில் வருவார், விமானத்தில் போயிடுவார். இந்த ஓட்டுக்குரியவன், இந்த தொகுதிக்கு உட்பட்டு வாழ்கின்றவன், இந்த ரெட்டியார்பட்டி மைந்தன், உள்ளூர் மைந்தன் என்ற முறையில் நான் குடும்பத்தோடு வந்து வாக்களிக்க வந்திருக்கின்றேன். அவர்களுக்கு குடும்பம் எங்க இருக்கிறது, தொழில் எங்க இருக்கிறது, வியாபாரம் எங்க இருக்கு? இந்த தொகுதியில் 63 கிராமங்களில் உள்ள தலித் மக்களில் ஒரு பிரிவினர் தங்களை தேவேந்திர குல வேளாளர் என அறிவித்து அரசாணை பிறப்பிக்க வலியுறுத்தியும் அடிப்படை வசதிகள் கோரியும் வாக்குப்பதிவை புறக்கணித்தனர். ஆனால் குன்னத்தூர், திருவேங்கடநாதபுரம் உள்ளிட்ட சில கிராமங்களில் சிலர் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். எதுவுமே எந்த கட்சியுமே இதுவரை வந்திருக்கு, ஆனால் வந்து செஞ்சு தரல. செஞ்சு தரங்கிற ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுட்டு போகிறாங்க, ஆனால் நிறைவேற்ற யாருமே கிடையாது. ஆனால் எல்லாமே இங்கே கிராமம்தான், எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்கள், குறைந்த மக்கள் தான், அவ்வளோ வசதி வாய்ப்பான மக்கள்லாம் இல்லை. அதனால் நாங்கள் தேர்தலில் புறக்கணிக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் எங்களுடைய சமுதாய கடமையை நாங்கள் நிறைவேற்றணுங்க. இதனிடையே நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட கல்லுக்குடியின் வாக்குச்சாவடிகளில் காங்கிரஸ் எம்பியான வசந்தகுமார் ஆய்வில் ஈடுபட்டதாக கூறி போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். பின்னர் அவர் மீது சட்டவிரோதமாக கூடுதல், சம்பந்தமில்லாத நபர் தொகுதியில் நுழைதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் வசந்தகுமார் தனது சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். கொலை குற்றம் செய்தவன் கூட வண்டியில் ஏற்றிட்டு போகிறீங்க. நம்ம ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நாங்கள் என்ன ஓடியாக போவோம், நீங்கள் வந்து இந்த காரில் ஏறி என்ன பாதுகாப்பாக கொண்டு போகிறோம், இல்லைனா கைதி மாதிரி அழைத்து செல்வது நியாயம் இல்லை. நீங்கள் முன்னே போங்க, நான் பின்னே வருகிறேன் என்று சொல்லி பின்னாடி வந்தேன். இதற்கிடையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காமராஜ் நகர் தொகுதியில் 32 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதிகாலையிலிருந்து லேசான மழை பெய்த போதும் அதை பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். இதற்கிடையில் காமராஜ் நகர் தொகுதியில் காங்கிரசார் வாக்கிற்கு 5000 ரூபாய் தருவதாக டோக்கன் கொடுத்ததாக கூறி என்ஆர் காங்கிரசார் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாமிப்பிள்ளை தோட்டம், கருஞ்சாவடி கூப்பம் ஆகிய பகுதிகளில் வழங்கப்பட்டதாக கூறி சாய்பாபா படம் போட்ட டோக்கன்களையும் காண்பித்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் 3 தொகுதிகளிலும் ஒரு சில இடங்களை தவிர விக்கிரவாண்டி தொகுதியில் 84 விழுக்காடும், நாங்குநேரியில் 66 விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தல் முடிவடைந்த நிலையில் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசுகையில் தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்துள்ளது என்றார்.
நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல் முறையில் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. விக்கிரவாண்டியில் 84.36%, நாங்கநேரில் 66.10% போலிங் ஆகிட்டுருக்கு. மேலும் 2016 பொது தேர்தலுடன் ஒப்பிடுகையில் விக்கிரவாண்டியில் 3.11 விழுக்காடு வாக்குகள் அதிகமாக பதிவாகியுள்ளன. அதேவேளையில் நான்குநேரியில் 5.82 விழுக்காடு வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் காமராஜ் நகர் இடைத்தேர்தல் சுமூகமாக நடந்து முடிந்ததாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான அருண் தெரிவித்தார். நான்குநேரி வாக்குப்பதிவின் போது அங்கு சென்ற கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கோரியுள்ளார். நாளைக்கு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை தான் வர முடியும். இது நல்ல உதாரணமாக இருக்க முடியாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்பு அந்தஸ்து பெற்றவரா, சட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறாரா? காவல்துறை செய்தது மிகப்பெரிய தவறு என்று நான் கருதுகின்றேன். இதனிடையே காமராஜ் நகரில் வாக்காளர்களுக்கு காங்கிரஸ் கட்சி பணம் விநியோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி விளக்கம் அளித்துள்ளார். நாங்கள் யாருமே கொடுக்கல, அதை நீங்கள் அதை பார்த்து நான் பார்த்தேன். நான் அதில் வந்து சாய்பாபா படம் தாங்க, இது டோக்கனா? இது அதாவது இது எதிர்கட்சியினுடைய அதாவது வதந்திய கலப்பி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காக. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் என்ஆர் காங்கிரஸுக்கு இதே வேலை. அது பேர் என்ன தெரியுங்களா? என்ஆர் காங்கிரஸ்ன்றது நியூ ரூமர்ஸ் பார்ட்டி, வதந்திய கலப்புற கட்சி தான் அந்த கட்சி. நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் திமுக மற்றும் தங்களது கூட்டணி கட்சியை வெற்றி பெறும் என்று மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த போது இதை கூறினார். நாட்டில் விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளிலும் புதுச்சேரியில் போட்டியிடுகின்ற நம்முடைய காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அதற்கு காரணம் மக்களுடைய மனநிலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறுகின்ற அதிமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதாகவும் எந்த வகையிலும் முன்னேற்றம் தருவதாக இல்லை என்பதையும் அனுபவம் உணர்த்தியிருக்கிற காரணத்தால். விக்கிரவாண்டி நான்குநேரி காமராஜ் நகர் இடைத்தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகளில் தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மகாராஷ்டிரா ஹரியானா மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்தது. கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை இரண்டு மாநிலங்களிலும் குறைவான வாக்குகளை பதிவாக்கின. மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. பாஜக சிவசேனா கூட்டணிக்கும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவியது. மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தனது குடும்பத்தினருடன் நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, உரளியில் போட்டியிடும் தனது மகன் ஆதித்யா தாக்கரே உட்பட குடும்பத்தினருடன் வாக்களித்தார். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நாக்பூர் மத்திய தொகுதியிலும், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மும்பையிலும் வாக்களித்தனர். நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தனது வாக்கினை பதிவு செய்தார். நடிகர் அமீர்கான் மும்பையில் வாக்களித்தார். அந்தேரியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேமா மாலினியும் தனது வாக்கை பதிவு செய்தார். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர், நடிகைகள் மாதுரி தீட்சித், ஜெனிலியா உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கானும் சல்மான்கானும் வாக்களித்தனர். தானேவில் மின்னணு வாக்கு இயந்திரம் வேண்டாம் என கூறி மையை வீசிய பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 63.38 விழுக்காடு வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை 59.1 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகின. இதேபோன்று 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் மந்தமான வாக்குப்பதிவே ஆனது. அதனால் கடந்த தேர்தலில் 76.54% வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை 65.57% வாக்குகளை பதிவானது. ஹரியானா மாநிலத்தில் ஆளும் பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தனித்து களமிறங்கியுள்ளது. கர்னால் நகரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சைக்கிளில் வந்த மாநில முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் வாக்களித்தார். டிக்டாக் செயலி பிரபலமும் அதம்பூர் தொகுதி பாஜக வேட்பாளருமான சோனாலி போகட் காலையிலேயே வந்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். இதற்கிடையே ஒடிசா, உத்தரப்பிரதேசம், குஜராத் என நாடு முழுவதும் 51 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலும் அமைதியாக நடைபெற்று முடிந்தது.
பதிவான வாக்குகள் வருகின்ற 24ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா கூட்டணியும் ஹரியானாவில் பாஜகவும் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தேர்தலுக்கு பிந்திய கருத்துக்கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நியூஸ் 18 மற்றும் இப்சோஸ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்புகளின்படி மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளது. 288 உறுப்பினர்களை கொண்ட பேரவையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக 141 இடங்களிலும் சிவசேனா 102 இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் 17 இடங்களையும் தேசியவாத காங்கிரஸ் 22 இடங்களையும் மற்ற கட்சிகள் 2 இடங்களையும் பிடிக்கும். மற்றவை 4 இடங்களை பிடிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏபிபி நியூஸ் சி ஓட்டர் கருத்து கணிப்புகளின்படி பாஜக கூட்டணி 204 இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி 69 இடங்களையும் மற்றவை 15 இடங்களையும் பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா டுடே மற்றும் எக்ஸிஸ் மை இந்தியா நடத்திய கருத்து கணிப்புகளின்படி பாஜக கூட்டணி 181 இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி 81 இடங்களையும் மற்றவை 26 இடங்களையும் பிடிக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஜன்கி பாத் நடத்திய கருத்து கணிப்புகளின்படி பாஜக கூட்டணி 213 இடங்கள் காங்கிரஸ் கூட்டணி 61 இடங்களிலும் மற்றவை 14 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. டைம்ஸ் நவ் மேற்கொண்ட கருத்து கணிப்பின்படி பாஜக 230 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி 48 தொகுதிகளிலும் மற்றவை 10 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தெரியவந்துள்ளது. நியூஸ் எக்ஸ் கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 188 முதல் 200 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி 74 முதல் 89 தொகுதிகளிலும் மற்றவை 10 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தெரியவந்துள்ளது. 90 உறுப்பினர்களை கொண்ட ஹரியானாவில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நியூஸ் 18 மற்றும் இப்சோஸ் நடத்திய கருத்து கணிப்பின்படி பாஜக 75 இடங்களை பிடித்து தனி பெரும்பான்மையை பெறும் என்று தெரியவந்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 10 இடங்களிலும் மற்ற கட்சிகள் 5 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜன்கி பாத் நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக 57 இடங்களை பிடிக்க வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி 17 தொகுதிகளிலும் மற்றவை 16 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டைம்ஸ் நவ் நடத்திய கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 71 இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி 11 இடங்களிலும் மற்ற கட்சிகள் 8 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் எக்ஸ் நடத்திய கருத்து கணிப்பின்படி பாஜக 77 இடங்களையும் காங்கிரஸ் 11 இடங்களையும் மற்றவை 2 இடங்களையும் பிடிக்கும் என்று தெரியவந்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகம் மற்றும் குமரிக்கடல் ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையும் நிலவுகிறது. இதனால் சென்னையில் கடந்த 3 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் நேற்றிரவு நுங்கம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு, விமான நிலையம், தாம்பரம், குரோம்பேட்டை, அண்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் வழியாக சென்று காவிரியில் கலக்கும் வழித்தடத்தில் 10 மேற்பட்ட தடுப்பணைகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் காந்திபுரம் அருகே நிலச்சரிவு ஏற்பட்டு சாலையில் மண் மற்றும் மரம் விழுந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புப் படையினர் மண் மற்றும் கற்குவியல்களை அகற்றினர். நிலச்சரிவால் 5 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோல குன்னூரில் இருந்து வெலிங்டன் இராணுவ பகுதிக்கு செல்லும் சாலையில் 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி, அன்னவாசல், இலுப்பூர், பெருமாநாடு உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் விருத்தாச்சலம், கடலூர் சாலை, கடைவீதி, ஜங்ஷன் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி விற்பனை இல்லாமல் துணிக்கடைகள், இனிப்பு கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. இதற்கிடையே தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இந்த நான்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 21 சென்டிமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று முதல் 2 நாட்களுக்கு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ரெட் அலர்ட் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டம் முழுவதும் நெடுஞ்சாலை, மின்சாரத்துறை, வருவாய்த்துறை உள்ளடக்கிய 42 குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார். மக்களுக்கும் வந்து நான் சொல்ல அறிவுரை, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. எங்கெல்லாம் வந்து வீடுகள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குதுன்னு உணர்றீங்களோ கண்டிப்பாக ஷெல்டர்ஸுக்கு வந்துடுங்க. ஷெல்டர்ஸ் எல்லாமே இன்று இரவு முதல் ஆப்ரேஷனில் இருக்கும். குன்னூர் ஹைவேயில் கிட்டத்தட்ட 13 இடங்களில் லேண்ட்ஸ்லிப்ஸ் இருந்தது, அதெல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். இப்போ ஒன்றும் மேஜர் இது இல்லை, டேஞ்சர் இல்லை, அதனால் ரோட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணலை. இதற்கிடையே கொடைக்கானலில் இன்று முதல் 2 நாட்களுக்கு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. அங்குள்ள குணா குகை, தூண்பாறை, பேரிஜம் போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவனந்தபுரம், ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம் உள்ளிட்ட இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் எர்ணாகுளம் நகரில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், கொச்சியில் ரயில் நிலையங்களில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் தமிழகத்திற்கு வரும் 7 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. இதற்கிடையே கர்நாடக மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு இதுவரை 4 பேர் உயிரிழந்தனர். வடகர்நாடகாவின் தார்வாட், பெலகாவி, ராயசூரு, சிக்கோடி, பாகல்கோட் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. சிக்கமகளூர், சிவமோகா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. இதனால் கிருஷ்ணா உள்ளிட்ட ஆறுகள், சிற்றாறுகள், ஓடைகள் வெள்ளத்தில் நிரம்பி வழிகின்றன. பல்வேறு இடங்களில் காட்டாற்று வெள்ளம் புகுந்ததால் போக்குவரத்து சேவை முடங்கியுள்ளது. வடகர்நாடகாவை திருப்பி போட்டுள்ள வெள்ளத்தால் மக்கள் இருப்பிடத்தை விட்டு நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்தனர். வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்துச் செல்லப்பட்ட மேலும் 2 பேரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் பாரம்பரியம் மிக்க நாட்டு வெடிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விற்பனை செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என்று உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் சிவகாசியில் பட்டாசு விற்பனை களைகட்டி உள்ளது. சிவகாசி போன்று சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி பகுதியில் தீபாவளியை முன்னிட்டு நாட்டு பட்டாசுகள் உற்பத்தி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய மருந்துகளை கொண்டு நாட்டு வெடி, வானவெடி, சரவெடி, ராக்கெட், வெங்காய வெடி, குடுவை வெடி என்பன உள்ளிட்ட பல வகையான பட்டாசுகள் தயாரிக்கப்படுகின்றன. அரசு விதிகளுக்கு உட்பட்டு குடிசை தொழிலாக 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் பட்டாசுகள் உள்ளூர் கோவில் திருவிழாக்கள், சுபகாரியம், சடங்குகளுக்கே அதிக அளவில் வாங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் மட்டுமின்றி தீபாவளி பண்டிகையின் போது நாட்டு வெடிகளை வாங்குவதில் ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருவதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தாத நாட்டு வெடிகளை பொதுமக்கள் வாங்கி வெடிப்பதற்கு அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவிழாவுக்கு மட்டும் இதை வந்து மக்கள் வந்து உபயோகப்படுத்துறாங்க. திருவிழா காலம் இல்லாமல் மற்ற தீபாவளி இந்த மாதிரி காலங்கள்லாம் அரசு வந்து கூட்டுறவு அங்காடியில், கூட்டுறவு இதில் பட்டாசு, எங்கள் பட்டாசை வாங்கி விற்பனை பண்ணால் எங்களுக்கு மென்மேலும் தொழில் வளரும், வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நாட்டு பட்டாசு உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கூட்டுறவு சங்கங்களில் நாட்டு வெடிகளை விற்பனை செய்ய அரசு அனுமதிக்குமா? News 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ராசிபுரத்திலிருந்து கௌரி சங்கர். மணப்பாறை அருகே வவ்வாலுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் ஆண்டாண்டு காலமாக பட்டாசு வெடிக்காத கிராமம் ஒன்றுள்ளது. அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கீச் கீச் என்று சலசலப்புடன் இறைச்சலுடன் சத்தம், மரக்கிளைகளில் கூட்டம் கூட்டமாக தொங்கும் வவ்வால்கள். பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் இந்த வவ்வால் கூட்டம் மணப்பாறையிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள சாம்பட்டி கிராமத்தில் உள்ள ஆலமரத்தில்தான் சங்கமித்துள்ளன. சாம்பட்டி கிராமத்தில் உள்ள ஆரிய பெருமாள் கோவிலை சுற்றிலும் இயற்கையான சூழலில் அடர்ந்த ஆலமரம் மற்றும் புளிய மரங்கள் உள்ளன. இந்த மரங்களில் சில ஆண்டுகளாக வவ்வால் கூட்டம் கூட்டமாக குடியேறி உள்ளன.
சாம்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள மரங்களில் பல்லாயிரக்கணக்கான வௌவால்கள் தங்கி தற்போது சரணாலயம் போன்று காட்சியளிக்கிறது. வௌவால்களை ரசிக்கத் தொடங்கிய அப்பகுதி மக்கள் அதனை பாதுகாக்கும் அரணாக இருந்து வருகின்றனர். மரம் பெருசாக முளைச்சிருக்கு, அதனுடைய வாதுகளில் வந்து நிறையா வௌவால் அடைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக 15-20 வருஷமாக வௌவால் அடைஞ்சிருக்கு. அது அந்த ஊர் ஜனங்களும் பக்கத்தில் இருக்க எல்லாருமே நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்கோம். வேறு சூடாக வந்தால் சூடுபட்டாலும் வௌவால் போயிடும் அப்படிங்கிறக்கா யாரையும் சூடாகப்படுறதில்ல. இந்த கிராம மக்களின் வாழ்க்கையில் கடந்த 15 ஆண்டுகளாக வௌவால்கள் இரண்டற கலந்துள்ளன. இதனால் வௌவால்களை வேட்டையாட அனுமதிப்பதில்லை எனவும், தீபாவளி உள்ளிட்ட பண்டிகையின் போது பட்டாசுகள் வெடிப்பதில்லை எனவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். நல்லா விவசாயமும் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. எங்கள் ஆரிய பெருமாள் அது ஒரு தெய்வம் வந்து எங்கள் பிள்ளைங்களாண்ட அந்த வௌவாலை பாதுகாத்துட்ருக்கேன். இந்த தெய்வம் வந்து அந்த தெய்வம் வந்து வௌவாலாக இருக்குதுன்னு நாங்கள் வேண்டி, அதனால் நாங்கள் தீபாவளி பண்டிகைக்கு வெடி வெடிக்கிறதில்ல. எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் வெடி வெடிக்கிறதில்ல. ஏன்னா அது வெடி வெடித்தோம்னா பயந்துக்க இதுங்க எங்கிட்ட போயிரும்னு, அதனால் நாங்கள் வெடியெல்லாம் வெடிக்க மாட்டோம் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி. குழந்தைகள் பட்டாசு வெடித்து மகிழ்வதை தடுக்க ஒரு பறவை இனத்தின் மீது பாசம் கொண்டு வெடிச்சத்தும் இல்லாத தீபாவளியை கொண்டாடி வரும் இந்த கிராம மக்களை மனமகிழ்ந்து நாமும் பாராட்டுவோம். News 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து ராமன். வங்கிகள் இணைப்பு நடவடிக்கைக்கு எதிராக இன்று முதல் 2 நாட்களுக்கு வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதால் வங்கி சேவை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 10 பொதுத்துறை வங்கிகளை 4 வங்கிகளாக குறைக்கும் வகையில் அவற்றை ஒன்றுடன் ஒன்று இணைப்பது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு அண்மையில் வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம், இந்திய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு இன்று முதல் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. 2 சங்கங்களுடன் மத்திய அரசு நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததையடுத்து நாடு முழுவதும் நடைபெறும் வேலைநிறுத்தத்தில் 3.5 லட்சம் ஊழியர்கள் பங்கேற்கின்றனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கும் நிலையில் ஊழியர்களின் 2 நாள் வேலைநிறுத்தத்தால் வங்கி பரிவர்த்தனை முடங்கும் அபாயம் உள்ளது. வேலை நிறுத்தத்தால் தங்களது வங்கிகளின் சேவைகள் பாதிக்கப்படும் வாய்ப்பிருப்பதாக ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சிண்டிகேட் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா ஆகியவை தெரிவித்துள்ளன. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி, இந்த 2 ஊழியர்கள் சங்கங்களிலும் தங்களுடைய ஊழியர்கள் அதிக எண்ணிக்கையில் இல்லை என்றும், அதனால் பாரத ஸ்டேட் வங்கி சேவை பெரிய அளவில் பாதிப்படையாது என்றும் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் 2 நாள் வேலை நிறுத்தத்தால் 10,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை முடங்கும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தீபாவளிக்கு மறுநாள் அரசு விடுமுறை அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வருகிற அக்டோபர் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வெளியூரில் வசிப்போர்கள், வேலை செய்வோர்கள் தீபாவளி திருநாளை தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று மகிழ்வுடன் கொண்டாடுவதற்கு ஏதுவாக 28ஆம் தேதி விடுமுறை அளிக்க பல்வேறு தரப்பினரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனை பரிசீலித்து தமிழக அரசு தீபாவளிக்கு மறுநாள் அரசு விடுமுறை அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் விடுமுறை நாளை ஈடு செய்யும் விதமாக நவம்பர் 9ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நீளாக இருக்கும் என அறிவித்துள்ளது. இதன் மூலம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 26 முதல் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை ஒட்டி சொந்த ஊர் செல்லும் மக்களுக்காக சென்னையில் இருந்து 4,265 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதேபோல மற்ற ஊர்களில் இருந்து 8,310 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி பண்டிகை வருகிற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி வருகிற வியாழக்கிழமை முதல் 26ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து நாள்தோறும் இயக்கப்படும் 2,225 பேருந்துகளுடன் கூடுதலாக 4,265 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதன்படி 3 நாட்களுக்கும் சேர்த்து சென்னையில் இருந்து 10,940 பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதேபோல பிற ஊர்களில் இருந்து 8,310 பேருந்துகள் இயக்கப்படும். தீபாவளி முடிந்து சென்னை திரும்பும் மக்களுக்காக 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 4,627 சிறப்பு பேருந்துகள் உட்பட 13,527 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.
வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை சில நாட்களுக்கு முன்பு தொடங்கிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழையும் மிக கனமழையும் பெய்து வருகிறது. கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கும் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் நேற்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி போன்ற மலைப்பகுதிகளில் அதிகமாக மழை பொழிவதன் காரணமாக அந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதனை தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் காரணத்தினால் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பதினேழாம் ஆண்டு இந்தியாவில் பதிவான சுற்றுச்சூழல் தொடர்பான குற்ற வழக்குகளில் அதிகபட்சமாக 49 விழுக்காடு வழக்குகள் தமிழகத்தில் பதிவாகியுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. குற்ற சம்பவங்களில் 6வது இடத்தில் உள்ளது. 2017 ஆண்டிற்கான தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் சுற்றுச்சூழல் தொடர்பாக 29,579 வழக்குகள் பதிவாகியுள்ளன. அதில் 20,914 வழக்குகள் தமிழகத்தில் பதிவாகியுள்ளன. 20,640 வழக்குகள் பொது இடங்களில் சிகரெட் பிடித்தல், தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பயன்படுத்தியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டவை. சுற்றுச்சூழல் தொடர்பான குற்ற வழக்குகளில் 49.2 விழுக்காடு வழக்குகள் தமிழகத்தில் பதிவாகியிருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்திற்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான் மாநிலத்தில் 10,122 வழக்குகளும், மூன்றாவதாக கேரள மாநிலத்தில் 6,780 வழக்குகளும் பதிவாகியுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக வெளியிடப்பட்ட தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையில் சுற்றுச்சூழல் தொடர்பான குற்றங்கள் தொடர்ச்சியாக குறைந்து வந்தன. 2014 முதல் 2016 வரை மொத்தமாக 15,723 வழக்குகள் பதிவான நிலையில் 2017 மட்டும் 42,143 வழக்குகள் பதிவானது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே தேசிய ஆவண காப்பகத்தின் ஆய்வறிக்கையில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்பாக 2017 நாடு முழுவதும் 50,07,000 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகபட்சமாக 5.5 லட்சம் வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும், குற்ற சம்பவங்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களில் தமிழகம் 6வது இடத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2017 பதிவான வழக்குகளின் மொத்த எண்ணிக்கை 3.6 விழுக்காடு அதிகரித்துள்ளது. குழந்தைகள், இளைஞர்கள் கடத்தப்படுவது தொடர்பாக 95,893 வழக்குகள் பதிவாகியுள்ளன. ஆசிட் வீச்சு, அரிவாளால் வெட்டுவது போன்ற கொலைவரி தாக்குதல் தொடர்பாக 4,94,000 வழக்குகளும், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தாக்குதல் தொடர்பாக 86,000 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. வீடுகள், பொது இடங்கள் உள்ளிட்டவற்றில் நிகழ்ந்த திருட்டு சம்பவங்கள் குறித்து 7,75,263 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. கொள்ளை போனதாக மதிப்பிடப்பட்ட 5,002 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களில் 1,296 கோடி ரூபாய் பொருட்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன என்றும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது. கர்தார்பூர் வழித்தடத்திற்கான ஒப்பந்தத்தில் பாகிஸ்தானுடன் நாளை கையெழுத்து மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கர்தார்பூர் பகுதியில் உள்ள குருத்வாராவுக்கு சீக்கியர்கள் சென்று வர வசதியாக கர்தார்பூர் வழித்தடம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன்படி பஞ்சாப் மாநிலத்தின் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள தேரே பாபா நானக் ஆலயத்திலிருந்து கர்தார்பூர் குருத்வாராவிற்கு வழித்தடம் அமைக்கப்படுகிறது. பாகிஸ்தானிற்குள் விசா இல்லாமல் செல்ல சீக்கியர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும். எனினும் ஒவ்வொரு இந்தியருக்கும் $20 அளவுக்கு சேவை கட்டணம் விதிக்கப்படும் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இருந்தாலும் சீக்கியர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.